மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். நான் உங்கள் ராம்ஜி. இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருஷ்டி நீங்க ஒரு புதுமையான பரிகாரம், ஒரு வாளி தண்ணி எடுத்துக்கோங்க, அதுல ஒரு கிலோ கல் உப்பு கொட்டிக்கோங்க, உட்காந்துட்டு கால் அதுக்குள்ள விடுங்க, விட்டுட்டே நீங்க டிவி பாருங்க, ரிலாக்ஸா இருங்க, ஒரு மணி நேரம் கழித்து அந்த நீரை எடுத்து பாருங்கள், சாக்கடை போல கருப்பானதாக இருக்கும், அந்த நீரை வெளியே கொட்டிடுங்க. இது போல வாரம் ஒரு முறை செய்யுங்கள், திருஷ்டி எனும் விஷயமே உங்கள் அருகில் வராது. இது போன்ற தேவை இருப்பவர்கள் ஸ்ரீமடத்தில் நடக்கும் வேள்விகளில் தினமும் பங்கு பெறுங்கள். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஷோவில் நம்ம கூட யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் வந்திருக்காரு. சுவாமிஜி நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகங்களும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. நேத்து நீங்க குழந்தைங்களை பத்தின விஷயங்கள் சொன்னதுல இருந்து நம்ம ஷோக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ், பெண்கள் காலர் அதிகமாயிட்டு. வழக்கமாவே தாய்மார்கள் காலர் நமக்கு வர்றது தானே. வழக்கம் போல நம்ம ஷோல ரெண்டு செக்மெண்ட், முதல்ல ஒரு அதிர்ஷ்ட காலர் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைக்கான தாந்திரிக பரிகார முறைகள் எப்படி பண்ணோம் சுவாமிஜி சொல்லுவாங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட காலர் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சோபனா. சோபனா சொல்லுமா, பிறந்த நாள் நேரம் இடம்? 7/3/1992. நேரம்? 8:13. 8:13. ஏஎம்மா பிஎம்மா? பிஎம் சாமி. இடம்? சென்னை. சென்னை பொண்ணானீங்க? ஓகே. ஆமா சாமி, நேத்துதான் சொன்னேன், கோயம்புத்தூர்ல இருந்து போனா வந்துட்டு இருக்கு, சென்னை மக்களே வாங்க அப்படின்னு வந்துட்டீங்க. சரி, சென்னை மக்கள் தான் வருவாங்களா? சேலம் மக்களே வாங்க, திருச்சி மக்களே வாங்க, ஊர் ஊருக்கு சண்டை மட்டும். சரி, மீனராசி, ரேவதி நட்சத்திரம் 4வது பாதம், கன்னியா லக்னம், 3ல் மாந்தி, 4ல் ராகு, 5ல் சனி, செவ்வாய் சுக்கரன், 6ல் சூரியன் இருக்கார், 7ல் புதனும் சந்திரனும், 10ல் கேது, 12ல் குரு. டெய்லி இந்த கண்டென்ட் தான் ஃபர்ஸ்ட் வருது. எனக்கு கடன் ஸ்பெஷலிஸ்ட் என்ன மாத்திருங்க. என்ன என்ன, யாருக்கிட்டயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்க கரெக்டா? அது எப்படி கரெக்டா? எனக்கு காலையில வே இது மாதிரி கடன் மேட்டர்ல சிக்கனவங்களா வரீங்க. சரி, படன் கடன் விஷயத்துல சிக்கிருப்பீங்க. உங்க வீடு கிழக்கு பார்த்த வீடா இருக்கும், கூட பிறந்தவங்க ஒன்று அல்லது இரண்டு பேர் இருப்பாங்க. நீங்க வேற என்ன சொல்றது, நீங்க உயர்கல்வி தடைபட்டிருக்கோம், நீங்க 1 டிகிரியோட நிறுத்திருப்பீங்க. சொல்லுங்க, என்ன என்ன விஷயமா? நீங்க நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு போன் பண்ணிட்டீங்கல்ல, இனி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நேரம் தான். இனி உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம், கவலையப்படாதீங்க. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இதுல 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 8னா சனி. கலர்ல ஒரு கலர் சொல்லுங்க. பச்சை. பச்சைனா புதன். சரி, புதன்னா தாய் மாமா. 3ல் மாந்தி இருக்காரு உங்களுக்கு. கன்னியா லக்னத்துக்கு 3னா செவ்வாயோட வீட்டுல மாந்தி, விருச்சிகத்துல மாந்தி. சமீபத்துல உங்களுக்கு ஒரு பாம்பு கனவா வந்துட்டே இருக்கா? பாம்பு கனவு வந்துட்டே இருக்கான்னு கேட்டேன். உங்களுடைய தாய் மாமா, உங்களுடைய தாய் மாமா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸோ? பிறந்ததுல இருந்து அவர் தான் சப்போர்ட் இல்லையா? அவரோட பேர் என்ன? ஈஸ்வர், இ, இளமுருகன், இளவரசன். இளவரசன் அவர் தான் அக்யூஸ்டா வரப்படிங்க சரியா? அவர் தான் உறவினர்களுக்கு கொடுக்குற பணத்தை யார்ட்டையும் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அவங்கள்ட்ட பணம் போகாமல் இவர்கள் தான் இருக்கு.
அவங்க எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க, ஆனா அதை வாங்கிட்டு இவரு தான் வச்சிருக்காரு. நீங்க இவரை பிடிங்க, பணத்தை வாங்கிடலாம். சரியா? ஆமா, இந்த போல அதிசயமான விஷயங்கள்லாம் என்னென்ன மட்டும் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, அதாவது இது மாதிரி நீங்க பாக்குற, நான் பாக்குற ஒரு ஒரு 10,000 ஆள், 20,000 ஆளா இருப்பீங்க. நீங்க எங்க பார்த்தாலும் கடன்ல மாட்டிக்கிறான், யாரை பார்த்தாலும் கடன்ல மாட்டிக்கிறான். எல்லாருக்கும் பிசினஸ் மேனாகி பணக்காரனும் ஆசை வந்துருச்சு. அதனால எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போய் கொடுத்துடுறீங்க. நீங்க பண்ண வேண்டியது சீமடத்துக்கு நேராக வாங்கம்மா, ருண விமோசன பூஜை பண்ணணும். டெய்லி விஷ்ணுமாயாவுக்கு உங்க பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 ஹோமம் பண்ணுவோம். 48 ஹோமம் பண்ணிட்டு அதோட முடிவில் கலச தீர்த்தத்தை எடுத்து அந்த யந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணுவோம். டெய்லி கூகுள் மீட்ல நீங்க அந்த ஹோமத்தை பார்க்கலாம். 48 முடிவில் அந்த யந்திரத்தை உங்களுக்கு தருவோம். நீங்க ஒரு 48 வழிபடணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த இளவரசன் அவர் எங்க இருந்தாலும் அவரை பிடிச்சி இந்த பணத்தை திருப்பி கொண்டு வைக்க என்னால முடியும். சரியா? கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். சரியா? உடனடியா விஷ்ணுமாயா பரிகார பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைய அதிர்ஷ்டக்காலர் பார்த்துட்டோம் சுவாமிஜி. நீங்க இன்னைக்கு எந்த பிரச்சனைக்கான தாந்திரிக பரிகாரம்? சாரி, டைம் ஆகிட்டே போகுது. எனக்கு நிறைய நேரம் கொடுத்தா நிறைய பேசலாம். புதியகம் நீங்கெல்லாம் சொல்லுங்க, புதியகத்துக்கிட்ட. ஸோ இப்போ அதிர்ஷ்ட இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திருஷ்டி பத்தி பார்ப்போம். திருஷ்டி நான் ஒரு சிம்பிளான ஒரு இது சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க, அரை பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 கிலோ கல்லுப்பு போடுங்க. 1 கிலோ கல்லுப்பு அப்படி கொட்டணும். கொட்டிட்டு காலை ரெண்டு இப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டு டிவி பாருங்க, ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் இருங்க. அரை மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணியை பாருங்க, சாக்கடை தண்ணி மாதிரி ஆயிரும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நம்ம உடம்புல இருந்து வர்றது இப்படி இவ்வளோ கேவலமா இருக்கானு. அந்த தண்ணி கருப்பு கலர் ஆகிடும். நீங்க வீட்டை ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. அது பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணி மாதிரி ஆகிடும். அவ்வளோ திருஷ்டி அது, அந்த திருஷ்டியெல்லாம் அது எழுத்துரும். ரெண்டாவது விஷயம், எப்போ பார்த்தாலும் திருஷ்டி சுத்தி போட்டுக்கிட்டே இருங்க, அது நல்லது. தெரியாமல் கூட அபசகுணமாக பேசாதீங்க. தெரியாமல் கூட ஒரு சின்ன வார்த்தை கூட. சனியுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, உங்களை முதல்ல டிக்ளேர் பண்ண வைப்பார். இது எங்கே இது நடக்க போகிறதில்ல, இது உருப்பட போகிறதில்ல என்று சொல்ல வைப்பார். சொல்ல வச்சதுக்கப்புறம் தான் அது உருப்படாமல் போகும். ஸோ நீங்களே உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க. பிஸ்னஸ் இருந்ததுன்னா பிஸ்னஸ் ஆஃபீஸ் வாசலில் முட்கள் நிரம்பிய குரோட்டன்ஸ் செடிகளை வைக்கலாம். பிஸ்னஸ் ஆஃபீஸ் வாசலில் முட்கள் நிரம்பிய குரோட்டன்ஸ் செடி. வீட்டுக்குள்ளே திருஷ்டி சரியாகிறதுக்காக வாசலில் கண் திருஷ்டி கணபதி மாதிரி ஏதாவது ஒரு அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக இவனுங்க கண்டுபிடிச்சது, மார்க்கெட்டிங் டீம் கண்டுபிடிச்சது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாசலில் படிகாரக்கல் கட்டி விடுவாங்களே, அதுதான் கரெக்ட். கருப்பு கயிறில் படிகாரக்கல் கட்டணும். அதாவது திருஷ்டியை உள்ளிழுக்கக்கூடியது. ஆகாச தாமரைன்னு ஒன்று இருக்குது. ஆகாச தாமரை வியாழக்கிழமை தான் அதை வாங்கணும். வாங்கணும். அதை வியாழக்கிழமை என்றைக்கே பிரிக்கணும். ஆகாச தாமரை நாட்டு மருந்து கடையில் கேட்டால் அவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பிரித்து கொடுப்பாங்க. அதை வாங்கி வீட்டின் வடக்கு சிவத்தில் கட்டி வச்சிடணும். கடலுக்கு எப்படியாவது போறீங்க அப்படின்னா, கடல்லேருந்து ஒரு வாட்டர் கேன் தண்ணி பிடிச்சிட்டு வந்துருங்க. பிடிச்சிட்டு வந்து அதில் மஞ்சள் உள்ளே கலந்து நல்லா குலுக்கி அந்த கடல் நீரை வீடு ஃபுல்லாக தெளிங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டிங்கிற ஒரு விஷயமே வராது. பெரும்பாலும் வீட்டில் எப்பயுமே மங்களகரமாக வாசனையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. திருஷ்டி பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உப்பு தான் அதுக்கு சிறந்த பரிகாரம், லெமன் தான் அதுக்கு சிறந்த ஒரே ஒரு கனி. அதனால் வீட்டில் பெரியவங்க இருந்தால் சுற்றி போட்டு சண்டையானால் பார்த்துக்குங்க. ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சாமிஜி. திருஷ்டின்னா முன்னெல்லாம் சுற்றி போடுறது அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்குன்னு மக்கள் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த திருஷ்டி இந்தந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சும் போகலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருந்தது இன்றைய தாந்திரிக பரிகாரம். ரொம்ப சந்தோஷம். பைரவரை கண்டினியூஸாக கும்பிட்றவங்களுக்கும் பிரத்யங்கராவை கும்பிட்றவங்களுக்கும் திருஷ்டியே வராது. விஷ்ணுமாயாவை கும்பிட்றவங்களுக்கும் சுத்தமாக திருஷ்டினா என்னன்னே தெரியாது. எனக்கெல்லாம் திருஷ்டினே தெரியாது, எனக்கு ஊர் ஃபுல்லாக திருஷ்டியே மேலே. ஆனால் நான் திருஷ்டி பற்றி கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா விஷ்ணுமாயா கூட இருந்தாருன்னா எந்த திருஷ்டி பற்றியும் கவலைப்பட வேண்டாம். விஷ்ணுமாயா ஆலயம் தமிழ்நாட்டிலேயே எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நேராக வாங்க, ஸ்ரீமடத்துக்கு வந்து விஷ்ணுமாயாவை தரிசனம் பண்ணுங்க. திருஷ்டியாக தொடர்ந்த திருஷ்டியாக இருக்குது சுவாமிஜி, எது தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது. அப்படின்னா தயவுசெய்து விஷ்ணுமாயாவை பாருங்கள், எல்லா பிரச்சனையும் சரியாகும். 48 பூஜை நாங்கள் மட்டும்தான் பண்ணித்தரோம். மீண்டும் நாளை காலை அழகான இந்த நிகழ்ச்சியில் நானும் பிரவீனும் உங்களை சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ராம்ஜி. நன்றி, வணக்கம்.